ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து ரொம்ப சிம்பிள், எங்கள் குட்டி பாப்பாவுடைய பர்த்டே அந்த வீடியோ தாங்க. ஹலோ சொல்லு. ஹலோ சொல்லுங்க. ஹலோ, ஹலோ சொல்லுங்க. ஹலோ இப்பா, ரேஃபா. ஹலோ ஹலோ. லட்டு இங்க பாரு, லட்டு கையெல்லாம் ஆக்காத, இங்க பாரு. அங்கதான் இது கை வைக்காத, கை வைக்காத, கை வைக்காத, மதிக்காத. அம்மு குட்டே அப்படியே அழகா இருக்கு. சாப்பிடும் போது இவ்வளவு பெரிய வாய் வருது. போட அவளுக்கு நல்லா தான் இருக்கும். கீழே கொஞ்சம் டார்க் கலர்ல, வேற கலர் டார்க் கலர் இல்ல. வருது சூப்பரா இருக்குதா? அப்படியே பண்ணுவாய. நீ தப்பி தப்பியே போயிடும். கொஞ்சம் டார்க்க கூட அழகா தான் பாட்டு ஐயா என்னடா சிரிடா வைக்கமா, இங்க பாரு சிரிடி, நீ சிரிடி, நீ வா நில்லு, எங்க பாரு லட்டு, எங்க பாரு லட்டு, பாரு நீங்க பாரு. ஒரு பாட்டை பிடிக்கிட்டு வா, ஆற பாட்டு அதுவா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ரேகா ராஜேஷ் கிச்சன். என்ன திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மியூட் பண்ணிவிட்டு வந்து சரி வணக்கம் சொல்லிடலாம் நம்ம வந்து
அப்படின்றதுனால சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பாவுடைய தேர்ட் பர்த்டே, அதுதான் அந்த வீடியோ தான். ரொம்ப வேறு எதுவும் எடுக்கலை, அந்த அம்மாவுக்கு மேக்கப் பண்ணுறது, சும்மா குழந்தைங்க விளையாடுறது, இப்படி மட்டும் அந்த கிளிப்பிங் மட்டும் வந்து ஆட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, பொங்கலுக்கு போட்டது தான் வீடியோ, அதுக்கப்புறம் போடல. ரெகுலராக ரொட்டி நம்ம வீட்டில் இருக்கிறது என்ன போகிறதுன்றது நான் போடவே இல்லைங்க வீடியோ, அதனால் அப்படியே வந்து இன்னொன்று சோம்பேறிதனம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ரெகுலராக ஒரு வேலையை வந்து கண்டினியூவாக நம்ம பண்ணும்போதும் அது கரெக்டாக இருக்கும், அது கொஞ்சம் விட்டுட்டு நம்ம போடணும்போது அச்சோ வீடியோ போடல, இதுக்கு வேறு நம்ம எடிட் பண்ணி இதுக்கு வேறு டைம் ஒதுக்கி இதுக்கு வேறு போடணுமா அப்படின்றதுனாலே வீடியோ வந்து போடாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. சரி அப்படியே சரி குழந்தை பர்த்டேக்கு போகணுமே, சரி கொஞ்சம் இந்த வீடியோ வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த வீடியோ போட்டிருக்கேன். நாங்கள் காலையில் நான் எங்கள் மாமியார் பெரிய பையன் மூணு பேர் மட்டும் போனோம். சின்னவன் வரமாட்டேன்னால எங்கள் வீட்டுக்காரும் வரல, ஏன்னா அவங்க வந்து ஃபேர்வெல் பார்ட்டியாக பசங்க பிளஸ் டூ பசங்களுக்காக டான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னால ப்ராக்டிக்கல் வந்து போயின்னு இருக்கான். டான்ஸ் அந்த அவர் டான்ஸ் வந்து சேர்ந்துருக்காரு, அது வந்து போயின்னு இருக்கானா, அதனால் அவன் வரமாட்டான்ட்டா. ஈவினிங் வரணும், போயிட்டு உடனே வந்தோம்னா பாப்பா ரொம்ப அடம் பண்ணுறா அழுகுறா அப்படின்றதுனால சரி காலையில் இவங்களை வந்து அனுப்பும்போதே நானவங்க வந்து கிளம்பிட்டோம். ஒரு 11:30 அதுக்குள்ளவே வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு கொஞ்ச நேரம் பாப்பா கூட ஜாலியாக விளையாட்டு, அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு நல்லா படுத்து ஒரு தூங்க போட்டாச்சுங்க. அப்படியே கண்டினியூவாக கொஞ்சம் வேலை இருந்துக்கினே இருந்ததுதான் எனக்கு. ஒரு நாள் ரெஸ்ட்டுன்னு ஒன்று அப்படியே போயிட்டு நான் பார்த்து நல்லா தூங்கிட்டேன் மதியானம் சாப்பிட்டு. இவங்க தான் எல்லாம் மாமியார் அப்புறம் எல்லாரும் வந்து சரி எல்லாம் பலூன்லாம் ஊதி எல்லாம் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணாங்க. ரொம்ப சிம்பிள், பலூன் ஊதிட்டு அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நான் தூங்கி இருந்து டீ கொடுத்தப்பறம் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு மேக்கப் பண்ணி ட்ரெஸ்லாம் போட்டு எல்லாம் பண்ணவுடனே கேக் கட் பண்ணும்போது ஒரு பயங்கர அடங்க தெரியல, குழந்தைக்கு அந்த ட்ரெஸ்ஸு வந்து கசகச்சான இருந்ததா அதுன்னு தெரியல. இன்னொன்று மதியானம் தூங்கலை, அவள் மதியம் தூங்கினாதான் அவள் நல்லாவே இருப்பான், இல்லைன்னு வச்சிங்களா ரொம்ப அடம் பண்ணுவாள், ஒரு மாதிரி நச்சு நச்சு நச்சுன்னு அழுதுக்குனே இருப்பாள். அதுவாக கூட இருக்கலாம், ஊதான் சும்மா இருக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெழுகுவத்தி ஊதுறது அதெல்லாம் பண்ணுறதுலாம் பண்ணுவான். ஆனால் இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா செய்யவே மாட்டான். நானும் கேக் வச்சு பாயில் வச்சுன்னு ஒரே அதுக்கு ஒரு அடம் திருப்பி வச்சு கேக்கை எடுத்துட்டேன். அந்த அளவுக்கு அடம், சும்மா அழுவாள் கொஞ்சம் பிடிவாதம் அவள், அதனால் வந்துட்டு அழுதுகினே இருந்தா. இப்போ தான் குட்டி பாப்பா பிறந்த மாதிரி இருக்குதுங்க, 3 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா 4வது வந்து வைக்க ஆரம்பிச்சிச்சு, ஸ்கூல் வந்து சேர்க்க போகிறாங்க. இப்போ தான் வந்து நான் வாங்கின மாதிரி இருக்குதுங்க அது பிறந்து அந்த குழந்தைய, அதுக்குள்ளே அதுவும் அந்த பொம்பளை பிள்ளைங்கள டக்கு 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 டக்குன்னு வளர்ந்து வந்துடுறாங்க. ஆம்பளை பசங்களாவது கொஞ்சம் தெரியல, பார்த்திங்கன்னா பொம்பளை பசங்க வந்து டக்கு டக்குன்னு வளர்ந்து அப்படியே திடீர்னு வந்து நின்றுடுறாங்க. அப்புறம் கேக்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினாங்க, அது இதெல்லாம் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்க வீட்டு ஆளுங்க, நாங்கள் போயிருந்தோம், நாங்கள் 3 அவ்வளோதான். பக்கத்தில் வந்து அவங்க என் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து கேக்கு வந்து கட் பண்ணி கொண்டாடியாச்சு, முடிஞ்சிருச்சு. 20 தான் அன்றைக்கி தான் வந்து பர்த்டே. அந்த பொம்மை கொஞ்சம் அடம் பண்ணால், அப்புறம் அந்த பொம்மையை எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. கிஃப்ட்டு கொடுத்தா வாங்கலை, எல்லாம் அவ்வளோ அடம், அவ்வளோ அடம். நாங்களும் ட்ரெஸ்ஸு தான் காசு கொடுத்துட்டோம், ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துக்கினாங்க அந்த அம்மாவுக்கு. இந்த வாட்டி ட்ரெஸ்ஸு மாமியாரும் ட்ரெஸ்ஸு தான் எடுத்து கொடுத்தாங்க. எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு, பொம்மை கொஞ்சம் வந்தது, பர்த்டே நல்லபடியாக கொண்டாடியாச்சு. இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், பாய்.